நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு ஆமா முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை ஆமா எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல ஆமா அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல உச்சிதனை முத்தம் தரும் தாயின் முத்தம் உலக சாதனை பெண்மை சக்தியே மொத்தம் உலக சாதனை பெண்மை சக்தியே மொத்தம் சக்தியை போற்றுவோம் தலைப்பினிலே சரித்திர கலை வில்லு பாட்டு பாட வந்தோ சரித்திர கலை வில்லு பாட்டு பாட வந்தோ தாய்மார்கள் பெருமையை வெள்ளத்தை போல தாய் தமிழால் பாட வந்தோம் உள்ளதை சொல்ல தாய் தமிழால் பாட வந்தோம் உள்ளதை சொல்ல எத்தனையோ ஆமா எத்தனையோ தினம் தினம் எத்தனையோ பத்திரிகை நித்தம் வருகுது சத்தியத்தால் லேடி ஸ்பெஷல் சாதனை புரிது சத்தியத்தால் லேடி ஸ்பெஷல் சாதனை புரிது உழைப்பால் உயர்ந்த உண்மையம்மா கிரிஜா ராகவன் பெண்மையம்மா கிரிஜா ராகவன் பெண்மையம்மா நெல்லையிலே புகழ் பெறும் வில்லு பாட்டு டெல்லி கணேஷ் வருகை தரும் வில்லு பாட்டு ஆமா டெல்லி கணேஷ் வருகை தரும் வில்லு பாட்டு சக்தியை போற்றுவோமே வில்லு பாட்டு சக்திகள் முன்னிலையில் வில்லு பாட்டு வெள்ளி விழா பெருமை இது வில்லு பாட்டு விடிவள்ளி லேடி ஸ்பெஷல் வில்லு பாட்டு வில்லும் சொல்லும் வெல்லும் வில்லு பாட்டு மயிலாப்பூரில் வெற்றி பெறும் வில்லு பாட்டு தமிழ் இசை கலைகளுக்கு வில்லு பாட்டு ஆமா தாய் போல வாழ்த்து சொல்லும் வில்லு பாட்டு ராமர் கைப்பட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை ஆச்சாரியால் தொட்டவில்லை அனுகிரகமே ஆமா அனுகிரகமே ஆனந்தமே அமைதியம்மா ஆனந்தமே அமைதியம்மா வந்திருக்கும் எல்லோருக்கும் வந்தனமே சொல்லுகின்றோம் வந்தனமே சொல்லுகின்றோம் உங்கள் மகள் பாரதியா உள்ளன்புடனே ஆமா உள்ளன்புடனே அப்பா தரும் வாழ்த்தை தருவே அப்பாவின் வாழ்த்தை தருவே ஓம் சக்தி எல்லாம் இல்ல மயிலாப்பூர் கற்பகத்தாயினுடைய ஆசையினாலும் கபாலீஸ்வரம் பெருமானின் அருளினாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ காஞ்சி பெரியவர் எட்டி எட்டி பார்த்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலும் எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழடங்கி ஒளவைக்கும் மூத்தவளே ஆனாலும் இளையவளை அன்பு தமிழ்த்தாயே உன்னுடைய ஆசையினாலும் இந்த மயிலாப்பூர் என்பதை சென்னை தலைநகரமாக வேண்டுமானால் இருக்கலாம் சரி மயிலாப்பூர் கலைநகரம் என்று சொல்லி மயிலாப்பூர் மக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அடியேன் ஆரம்பிக்கின்றேன். ஆமாங்க, எங்க அப்பா சொல்லுவாங்க கலைவாணர் எந்த ஊர்ல நிகழ்ச்சி நடத்தினாலும் முதல்ல ஏசுப்பு ஆறுமுகம் இந்த மயிலாப்பூர்ல இந்த நிகழ்ச்சியை ஒரு ட்ரையல் பார்த்துட்டு ரசிச்சாங்கன்னா உலகமே ரசிக்கும்பா என்று மயிலாப்பூரில் அரங்கேறிய வில்லிசைகளும் உண்டு என்று என் தந்தையார் கலைவாணர் வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது சொல்லிய நினைவு எனக்கு வருகிறது. அற்புதமான நிகழ்ச்சி, ஆரம்பமான நிகழ்ச்சி, சக்தியான நிகழ்ச்சி. இந்த உலகில் சக்தி இல்லையே சிவமில்லை என்பதை இத்தனை வருடங்களாக 25 வருடங்களாக எங்கள் தாயார் கிரிஜா ராகவன் அவர்கள் நிரூபித்துக் கொண்டு அப்பா எனக்கு சொல்பவரும் கொடுத்தார்கள், வில்பவரும் கொடுத்தார்கள், ஆனால் வெல்பவராக நீங்கள் தான் மாற்றி இருக்கிறீர்கள். அது ஒரு பெரிய விஷயம் அல்லவா? இந்த உலகத்துல எல்லாம் அப்பா ஒரு கவலையில இருந்தா பிள்ளைங்க அந்த கலைக்கு வர்றதே இல்லை. ஐயோ போப்பா, டோன்ட் வாண்ட், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போற கலைகள் எல்லாம் இருக்கிறது. எத்தனையோ வாத்தியங்கள் தூங்குகின்றன, எத்தனையோ இசைக்கலைஞர்கள் தூங்குகின்றார்கள். ஆனால் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளையாக நான் இருப்பதன் காரணம் நான் மட்டுமல்ல, நான் இல்லவே இல்லை, அத்தனையும் ஆச்சாரியால் அனுகிரகமும்
உங்களுடைய ஆசீர்வாதமும் என் தாய் தந்தையும் தான். பலே பலே அப்பாக்கும் அம்மாக்கும் அத்தனை வாழ்த்துக்களையும் நீங்கள் இங்கிருந்தே சொல்லிடுங்க. சரி அப்பாக்கு என்ன 100க்கு ஒரு 5 வயசு தான் குறைய அண்ணா 95 வயசுல இருக்கிறாங்க. உங்க எல்லாருடைய வாழ்த்தையும் நீங்கள் அவருக்கு பிரேயராக எங்க அப்பாக்கு நீங்க கொடுக்கணும் என்ற அன்போடு அந்த வணக்கத்தையும் உங்களோட சொல்லிக் கொள்கிறேன். வில்லும் விஜயரும் கிருஷ்ணரும் இருக்கும் இடத்துல வெற்றி நிச்சயம். நம்ம வில்லுப்பாட்டி எக்ஸ்போ துபாய் எக்ஸ்போ போனாலும் வெற்றி அடையுது, ஆஸ்திரேலியா போனாலும் வெற்றி அடையுது, அமெரிக்கா போனாலும் வெற்றி அடையுது, மயிலாப்பூர்ல படிக்கிட்டே இருந்தாலும் வெற்றி அடையுது. ஏன் தெரியுமா? இது வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் என்ற சரஸ்வதியினுடைய வெள்ளை உள்ளத்தோடு பாடப்படும் கலை. உங்கள்ட்ட இப்ப ஒரு சிரிக்கிறதுக்கு ஒரு அருமையான விஷயம் சொல்ல போறேங்க. எங்க அப்பா பெருமைப்படுறேன். எங்க அப்பாவுக்கு தப்பாம ஆமா போட்டது பகவானும் பரமாச்சாரியாலும் சேர்ந்து ஒரு பெரிய பிரசாதம் கொடுத்தார். என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே உனக்கு நீ இத்தனை ஆண்டுகளாக அப்பாவுக்கு ஆமா ஆமான்னு போட்டதுக்காக நீ வில்ல எடுத்து ஊர் ஊரா போகும்போது உனக்கு ஆமா போடுறதுக்கு ஒரு பெரிய மனுஷரை அனுப்புறேன் அனுப்பி வச்சாருங்க. யார் தெரியுங்களா? அவர் தாங்க எங்க வீட்டுக்காரர் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள். இப்படி ஒரு அறிமுகம் எங்க கிடைக்குமா? அது ஆமாம் செய்த புகழ்தான். அதுதாங்க. ஆனா சாதாரணமா நினைச்சிடாதீங்க, இவர் சும்மா ஆமா போட்டிருக்காருன்னு. நாங்க எல்லாரும் நாளைகளுக்கே வந்துட்டோம், இவர் கரெக்டா 5 மணிக்கு தாங்க வந்தாரு. அப்படி ரொம்ப டைட் ஷெட்யூல்ல இருக்கிறவரு. காலையிலே கல்லூரி கோட்டுக்காரர், கல்லூரி முதல்வர், 4000 பசங்க இவர் சொன்னா ஆமான்னு சொல்லணும். காலையிலே கல்லூரி கோட்டுக்காரர், மாலையிலே இப்படி என்னோடு பாட்டுக்காரர், மொத்தத்திலே நல்ல வீட்டுக்காரர். இப்படி ஒரு பரமாச்சாரியால் பிரசாதத்தை கொடுத்ததுனால தான் அம்மா என்ன பார்க்கும்போது எனக்கு 15 வயசு. இந்த காட்சியை பார்க்கும்போது என் தாய் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும், எங்க அண்ணன்மார்கள் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும், எங்கள் அன்பு உள்ளங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். எல்லாருக்கும் மத்தியில இன்றைக்கு இந்த பெண்களுடைய பெருமையை பத்தி வில்லுப்பாட்டு நான் ஆதிகாலத்திலிருந்து எடுத்து ஆரம்பிச்சு அப்படி எல்லாம் சொல்ல போறது இல்லைங்க. எனக்கு மனசுல வந்ததை சொல்ல போறேன். ஒண்ணுமே இல்லைங்க, நமக்கு வள்ளுவருக்கு பிடிச்சது வாசுகி. எல்லா வாசுகிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அம்மா இந்த வில்லு இந்த வில்லுப்பாட்டுல அதை தான் சொன்னாங்க. அவங்களுடைய டோட்டல் ஹிஸ்டரிய சொல்லி நீங்க பாட்டா பாடணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்திலே பெண்மை இருக்கிறது என்று தான் நான் நினைத்தேன். நல்லா கவனிச்சு சொல்றேன். திருநெல்வேலிக்காரங்க மட்டும் ஸ்லிப் ஆகவே மாட்டோம். ஸ்லிப் ஆனாலும் அதை ஒரு கலையா ஆக்கிட்டு தள்ளிட்டே போயிடுவோம். நாங்க ஸ்லிப் ஆன மாதிரி யாரும் ஸ்லிப் ஆக முடியாதுன்னு வேற சொல்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு தில்லு உண்டு. அதுங்க திருநெல்வேலினா தில்லு பிடிச்ச மக்கள் அர்த்தம். அதனால சொல்றேன், உலகத்திலே பெண்மை இருக்கிறது என்று தான் நினைத்தேன். ஆனால் நான் பெண்ணாக வளர்ந்த பின்புதான் எனக்கு தெரிகிறது, பெண்ணுக்குள்ளே ஒரு புதிய உலகம் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன் உண்மைதானே? ஏன் பெண்கள்லாம் கை தட்டாம இருக்கீங்க? நல்லா கை தட்டலாம். என்ன பாது இங்க எண்ணி பாத்தீங்கன்னா ஐயாமார்கள் கம்மியா தான் இருக்கீங்க. எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய மக்களா இருக்கீங்களா? ஐயாமார்கள் கம்மி தான், பெண்கள் தான் அதிகமா இருக்கீங்க. இப்பேற்பட்ட நிகழ்ச்சியில பெண்கள் பெருமையை சொல்வதற்கு இந்த விழாவுக்கு ஒரு வரி நான் சொல்லுகிறேன். விழாவுக்கு ஒரே ஒரு வரி சொல்லுகிறேன். என்னன்னா, பாரதி பாடினான் உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. இது என்னன்னா, ஒரு பெண்மை குழந்தையாக இருக்கும் போது பெண்மைக்கு தரும் முத்தம். முத்தம் ஊரார் மெச்சி உரை ஊரார் புகழ்ந்தால் மேனே சிலிக்குது அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க. வள்ளுவருக்கு வாசிக்க அமைஞ்ச மாதிரி இருந்தா போறோம். வாசிக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணாங்க? அப்படியே கூப்பிட்டா வள்ளுவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டா அப்படியே ஓடி வந்துருவாங்களா? கிணத்துல தண்ணி அடிக்கிற பக்கெட் நிக்குமா? நிக்கும். அப்ப வள்ளுவர் கூப்பிட்டாரு, வாசுகி பக்கெட் நின்னுது. இப்ப வள்ளுவர் கூப்பிட்டா வாசுகி வரமாட்டா, பக்கெட் முதல்ல வள்ளுவர் மேல வந்து விழும். அப்படி இருக்க கூடாது. எதை சொன்னாலும் ஒரு 3 எழுத்து சொல்லுவாங்க. நம்ம அன்பு தொலைக்காட்சிகள் எடுக்கதா செய்யறது, எல்லா தொலைக்காட்சியும் நாங்கள் வேலை பண்ணிருக்கோம். எத்தனை எடுத்தாலும் அந்த 3 எழுத்து 3 எழுத்துன்னு நான் என்ன அன்பானு கேட்பேன், மனமான்னு கேட்பேன், எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கேட்பேன். ஆனா அவங்க சொல்லுவாங்க டிஆர்வி பெற்று உதவியை மட்டும் நாடாமல் அற்புதமாக இருந்து செய்யும் போது அந்த நஷ்டங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் 5 வருஷம் எல்லாரும் ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஐயோ நீ எப்படி செய்ய போறன்னு தளர்த்துறதுக்கு இந்த காலத்துல நிறைய பேர் வருவான். ஊன்றுகோலா
அவையாக இருப்பதற்கு அவை மட்டும்தான் ஒன்றுகளோட வருவார் அவளுடைய அன்பு வருமா அப்படி ஒரு அவையாக இருந்து இந்த தாய் கஷ்டப்பட்டு செஞ்சதால இன்னைக்கு என்ன ஆச்சு இஷ்டத்தோடு உழைத்ததால நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் நாயகி கிரிஜா மனசு தளரல எப்படி விமர்சனங்கள் மனசிலேயும் தைக்கல மனதில் உறுதி வேண்டும் என்ற நல்லா கேளுங்க மனதில் உறுதி வேண்டும் என்ற மகாகவி வரி ஒன்று வடிவம் எடுத்து வந்தது போல் மனிதமா வாழ்வரசி சமுதாய பிரிதமா ஆசகரே வெற்றிக்கு காரணம் சொல்லும் உழைப்பு பூரணம் பத்திரிகை குழுமம் பல தன்னுடைய வாழ்க்கைய பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அம்மா அந்த பத்திரிகை இந்த பத்திரிகை சரி இவங்க பத்திரிகை அவங்க பத்திரிகை ஓஹோ எல்லாம் புரிஞ்சிருக்குமே பேர் சொல்லாம அதாங்க நீங்க இல்லனா இந்த பானையில உட்கார முடியுமா எல்லாருக்கும் பானை பிடித்தவள் பாக்கியசாலி எனக்கு பானை பிடித்தவர் பாக்கியசாலி அதுக்குள்ளதான் எல்லா விஷயமும் இருக்கு பானைக்குள்ள என்ன வச்சிருக்கேன் தேடினாருங்க உங்ககிட்ட ரகசியமா சத்தமா சொல்றேன் என் மேல அன்பு நிறைய வச்சிருக்கிறேன் இல்லனா வர முடியுமா அதனால இந்த பத்திரிகைகள் எல்லா பத்திரிகையும் விக்குது இந்த மாதிரி கொண்டு லேடி ஸ்பெஷல்ல விக்குது ஆனா போகுமா டவுட் போகுமா டவுட் போகுமா டவுட் ஆனால் உங்களுடைய முயற்சியும் சரித்திரமும் என்ன ஆகியது பத்திரிகை குழுமம் பல தீபாவளி மலர் என்று பிரபலமாக விற்கும் என்று தெரியுமே அவாழ்ந்து நல்லா விற்கும் இவாழ்ந்து நல்லா விற்கும் எல்லாரும் நல்லா விற்கும் நம்ம அம்மாது பிரபலமாக விற்கும் என்று தெரியுமே நடுவே லேடி ஸ்பெஷல் தீபாவளி மலருமே அடுக்கி வைத்த கடைகளிலே அத்தனையும் விற்றதம்மா தனி மனித உழைப்புக்கு சாதனை தாய் தந்த தன்னம்பிக்கை போதனை வாசகரே வெற்றிக்கு காரணம் சொல்லும் கிரிஜாராகவன் உழைப்பு பூரணம் சொந்த காலில் நின்று பெண்கள் ஓஹோ அதாவது நடனம் ஆடும் போது ரெண்டு கால்ல நின்னு ஆடும் போது என்ன கஷ்டம்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் தெரியும் ஒரு கால்ல நின்னு ஆடினா என்ன கஷ்டம்னு எங்க நர்த்தகிமாக்கு தான் தெரியும் என்ன காட்சி தெரியுமா அது அந்த ஒரு சிவனை பற்றி ஆடினதுல ஒரு கால்ல நின்னு அடேங்கப்பா பூலோகமே வேந்த மாதிரி எனக்கு அப்படியே எனக்கு நான் ஆடி போயிட்டேன் ஆடாமலே ஆடிட்டேன் அப்படி ஒரு தவம் சொந்த அந்த மாதிரி பெண்கள் சொந்த காலில் நின்று பெண்கள் ஓஹோ தனித்துவமா சம்பாதிக்க தந்ததம்மா யோசனைகள் தந்தது தாய் போல வழிகாட்டியானது வாசகனே வெற்றிக்கு காரணம் சொல்லும் உழைப்பு பூரணம் எவ்வளோ பேரை தேடுறோம் போனவங்களை நம்ம காந்திஜியை பார்க்க முடியாது எத்தனையோ பேரை நம்ம பார்க்க முடியாது ஏன் தேடுறோம் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்திலே ஒருத்தரோட அக்கவுண்ட்ல இருந்து இன்னொருத்தரோட அக்கவுண்ட்டுக்கு பணம் போகாது சத்தியமா போகாது போகவும் கூடாது ஆனால் ஒருத்தருடைய அன்பு இன்னொருத்தருக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு எங்க திருநெல்வேலிக்காரங்க எல்லாருமே அதுல ஒரு சந்தோஷமா ஒரு அன்போடு இருந்துருவோம் இன்னைக்கு சுவாமி விவேகானந்தரிடம் நிவேதித்தை கொண்ட அன்பு நிவேதித்தையிடம் பாரதி கொண்ட அன்பு பாரதியிடம் பாரதிதாசன் கொண்ட அன்பு அவர்களிடம் நாம் கொண்ட அன்பு காளியிடம் பரமஹம்சர் கொண்ட அன்பு இதெல்லாம் மாறுமான்னு கேட்டா மாறாது ஆனால் மற்றவைகள் எல்லாம் மாறிவிடும் அதனால தாய் பெண்மை என்ற வார்த்தை அன்பு என்ற மூன்றெழுத்துக்குள் அடக்கம் என்பதைத்தான் சொல்லி சாதனை மகளிர் பற்றி சாதித்த கருத்துக்களை போதனையாய் பாடமாக பகிர்றார் ஒன்னு செய்யறாங்க நம்பிக்கை பாதையதும் கீதையாக புரிகிறார் அம்மா சொல்றா 70 வயசு மேலாச்சு ஓஹோ இதுக்கு மேல எனக்கு லைஃப் என்று நினைக்கும் பெண்கள் இடம் பெறுகிறார் ஓஹோ முன்னேற்றம் வெளிச்சம் பெற்று வாழ்வில் திடம் உயர்கிறார் வாசகரே வெற்றிக்கு காரணம் சொல்லும் கிரிஜாராக உழைப்பு பூரணம் பெண்ணின் பெருமை என்று அந்த நாள்ல மனைவி படம்
அந்த மனைவி படத்துல சுசீலா அம்மையார் பாடிய பாடல் என் தந்தையார் ஏற்றியது. ஓஹோ எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? அந்த காலத்துல அப்பா வந்து அன்பை செலுத்தி சுசீலா அம்மா நடிச்சது வந்து ஜெமினி கணேசன் அண்ட் விஜயகுமாரி அம்மா. சரி, ஆக பழங்காலத்திலேயே பெண்ணின் பெருமையை சொல்லி வந்த பாக்கியம்தான் இன்றைக்கு பெண்கள் கூட்டத்திலே அடியேன் இருந்து அமர்ந்து உங்கள் முன்னாலே பேசுகிறேன் என்றால் இதை விட நம்மளுக்கு சந்தோஷம் என்ன வேணும்? ஆமா, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, இதுக்கு என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் என்ன நினைக்கிறேன்னா பெண் புத்தி பின் புத்தின்னு நம்ம எல்லாம் வந்து பின்னால நினைக்கிறவங்கன்னு சொல்லாதீங்க. சொல்லாதீங்க, நான் சொன்ன உடனே பலத்த கரகோஷம் கொடுப்பீங்க. ஏன்னா பெண்களை பத்தி பேச போறோம். பெண் புத்தி பின் புத்தி அல்ல, பின்னால் நடப்பதை முன்னாலேயே அறிந்து சொல்லும் புத்தி தான் பெண் புத்தி என்று நமக்கு எல்லாம் ஒரு தைரியம் கொடுப்பதுதான். போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். யாருன்னா கட்டகுமன் மனைவி சொன்னாளா இல்லையா? அவளா பின்புத்தி பின்புத்தி பின்னால் நினைப்பதை முன்னாடியே நடத்தி சொன்னாள் இல்லையா? போனார் கட்டபொம்மன், போக வேண்டாம் என்று சொன்னது கட்டபொம்மன் மனைவியினுடைய அன்பு. அன்பு அவளை போகட்டும்னு வெற்றி போட்டு வச்சு வழி அனுப்பி வைத்தது சுதந்திர வீரம். ஆக புரட்சியும் அன்பும் அமைதியும் கலந்த பெண்மைதான். எப்படி பாயாசத்துல சேமியாவும் இருக்கும், ஜவ்வரிசி இருக்கும், இனிப்பு இருக்கும், ஏதோ ஒண்ணு நல்லா இருக்குமே, அதுதான் அந்த பெண்ணுடைய இனிமை என்று உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். இதே போல வாலியையும் தருத்தால் பெரிய ஒரு அற்புதமான எழுத்தாளரை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். பாரதிக்கு மனசுல நிறைய மனைவிக்கு செய்யணும்னு ஆசை, ஆனா அது நடக்கல. அவர் என்னவெல்லாம் படிப்பு, அவர் என்னவெல்லாம் சுதந்திரம், அவர் என்னவெல்லாம் வீரம். ஓஹோ, ஒரு வாட்டி மன்னர் கொடுத்த பணம், இதுல எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் நான் சொல்ற டெலிவரி மட்டும் பாருங்க. எல்லாருக்கும் அவர் ரொம்ப சந்தோஷத்தோட மனைவிக்கு தள்ளுபடியில தள்ளி விடுறதெல்லாம் வாங்கிட்டு வரணும் நினைக்கல. இந்த தள்ளுபடியில வாங்குறதே முதல்ல நிறுத்தணுங்க. தள்ளி விடுறதெல்லாம் வாங்குறது என்ன, வீடு அசிங்கமா போகுது. முதல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் என்னத்துக்கு தள்ளி விடுறதுதான் தள்ளுபடி. தள்ளுபடியில புஸ்தகம் வாங்குவாங்களா? எங்க மட்டும் கேளுங்க, ரொம்ப கஷ்டம். புஸ்தகம் வாங்க மாட்டாங்க. எல்லாம் டிஜிட்டல் 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 அப்படி போயிடுத்துங்க. மனித இதயம் டிஜிட்டல் ஆக முடியுமா? முடியுமா? அதுக்குள்ள ஈரம் இருக்கிறது, அது டிஜிட்டல் ஆக முடியுமா? வீரம் டிஜிட்டல் ஆக முடியுமா? நீரா ஆர்யா என்று ஒரு பெண் தன் கணவனையே காட்டி கொடுத்தாலே ஆங்கிலேயனுக்கு உளவாளியாக இருந்ததால் அந்த அமைப்பு அவர்களின் வழி வந்த நமக்கு வீரமும் ஈரமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி இருக்கணுங்கிறத நான் அடியோடு சொல்லிக்கிறேங்க. அப்ப பாரதி மனசுல செல்லமாக்கு நிறைய வாங்கின்னு வரணும் தான் ஆசை. சரி, உங்களை நான் இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருக்கேனா? எதுவுமே கேட்கல. அப்படியா? இவ்வளவு ஒரு சந்தோஷமான வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன். ஆமா ஆமா, ஆனா ஒண்ணு கேட்டிருக்கேன், எல்லா கச்சேரிக்கும் நீங்க வந்துடணும்னு கேட்டிருக்கேன். அது உண்மையா இல்லையா? அதத்தான் எல்லாரும் ரசிக்கிறாங்க. அப்போ பாரதி கிட்ட செல்லம்மா எதையுமே கேட்டதில்லை, பாரதி வாங்கிட்டு வரணும்னு நினைச்சதில்லை, நினைச்சதில்லை. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணார், பெரிய மன்னர் கொடுத்த பரிசை வச்சு சரி நிறைய புஸ்தகமா வாங்கிட்டார், புத்தகத்தை வாங்கிட்டார். ஆமா ஆமா, நான் படத்தை பார்த்துட்டு சொல்லல, அதையும் சொல்லிடுற. அப்பாவுக்கு அனுபவித்து சொன்னதை சொல்கிறேன். ஒவ்வொரு மூட்டையா திறக்கிறான், திறந்து திறந்து பாக்குறான். சரி, புஸ்தகம் புஸ்தகம் புஸ்தகம், ஒவ்வொரு மூட்டையும் எல்லா மூட்டையும் புத்தகம் 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 புத்தகம். என்னங்க இப்படி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு கேட்கல கேட்கல பார்வதான். அப்ப சொல்றாரு, ஒரு புடவையாவது வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா என்று போல ஒரு பார்வை பார்க்கும் போது, அம்மா என் மனதுக்கு தோன்றியதை செய்தேன் என்று சொல்லும் பொழுது ஆமாம் என்று சொன்னாலே அங்குதான் பெண் புரட்சி. சரிங்க, அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒரு அஞ்சு நாள் பேசாம இருக்கிறது, அதுக்கு ஒரு வீணம். அப்படியெல்லாம் செல்லாமல் செல்லம்மா சமைத்து வைக்க வேண்டும் என்ற அரிசியை எடுத்து சிட்டுக்குருவிகளுக்கு போட்ட போது கூட என்னங்க நம்ம குழந்தை இன்னைக்கு சாப்பிடணும்னு, ஆஹா பலே நிஜமாவே சிட்டுக்குருவி வந்து விட்டது, சாப்பிடணும்னு நினைச்சது, இதை எடுத்து போட்டுட்டீங்களே. உடனே பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன அற்புதமான வார்த்தை! ஓஹோ, ஒரே வார்த்தை, செல்லம்மா செல்லம்மா சிட்டுக்குருவிகளும் நம் குழந்தை தானே பலே என்று சொன்னார்கள். வாழியவே பல்லாண்டு 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 வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. வரப்போகும் ஆளுநருக்கு வில்லுபாட்டு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா ஒரு நாள் அவங்க முன்னிலையிலே அற்புதம் பாடுவோம். வாழியவே
பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே வந்திருக்கும் சக்திகள் வாழியவே என்றென்றும் பல்லாண்டு வாழியவே வந்திருக்கும் சிவன்கள் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அன்புடன் உழைத்த எங்கள் தோழிகள் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அப்பா அம்மா நூறு ஆண்டு வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே மயிலாப்பூர் மக்கள் ரசிகர்கள் திலகம் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே கெடுக்கின்ற தொலைக்காட்சி வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே ஒளி ஒளி அமைப்பாளர் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே